கலைஞர் டிவி நேர்களுக்கு வணக்கம் உலகத்திலேயே இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் சிறுவர்கள் அதிகமாக கடத்தப்படுறாங்க இதுக்கு காரணம் நிறைய இருந்தாலும் சிறுவர்கள் உடலாலும் மனதாலும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருந்தாங்க அப்படின்னா இதை அதிகமாக கட்டுப்படுத்தலாம் இந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னா தற்காப்பு கலை மூலமாக மட்டும்தான் வரும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை தற்காப்பு கலை செய்யும் சிறுவர்களோடு ஆரம்பிக்கலாம் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க

உங்க பேர் வினித் ஆதித்யா வினித் ஆதித்யா நீங்க என்ன படிக்கிறீங்க சவன்த் ஸ்டாண்டர்ட் நீங்க என்ன தற்காப்பு கலை பண்ண போறீங்க பாக்ஸிங் எங்களுடைய பேர் என் பேர் ஸ்ரீஜித் 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 நீங்க என்ன படிக்கிறீங்க 11th 11th ஸ்டாண்டர்ட் ஓகே நீங்க எவ்வளவு இயர்ஸா நீங்க வந்து கத்துட்டு இருக்கீங்க கராத்தே 7 இயர்ஸ் லேர்ன் பண்ண கராத்தே நீங்க கத்துட்டு இருக்கீங்க ஃபைன் அண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா பேர் கிருத்திகா கிருத்திகா நீங்க என்ன படிக்கிறீங்க நான் 10th படிக்கிறேன் நீங்க எத்தனை ವರ್ಷங்களா நீங்க சிலம்பம் காத்துட்டு இருக்கீங்க நான் 8 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் 8 இயர்ஸ் பரவால 1 இயர் சீனியரா இருக்கீங்க நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே

ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழகான சிறுவர்கள் நிறைய டேலண்டடான சிறுவர்கள் வந்து கலை இங்கே பண்ணாங்க அண்ட் இது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் இருப்பீங்க எழுமையின் திரைப்படத்தில் இவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்தில் நிறைய நல்ல மெசேஜஸும் சொல்லியிருக்காங்க அது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இவங்க எப்படிலாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த டீம் மெம்பர்ஸோடு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ எல்லாருமே ரொம்ப அழகாக ஆரம்பித்தாச்சு அண்ட் வாழ்த்துக்கள் ஒரு நல்ல ஒரு டீம் நீங்கள் ஃபார்ம் ஆயிருக்கீங்க அண்ட் விஜய் சார் நீங்கள் தான் சொல்லும் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் கம் டிரெக்டர் அண்ட் எழுமின் அப்படின்ற ஒரு தலைப்பேர் ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பேருக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரியான ஒரு டாபிக் இது அண்ட் இந்த திரைப்படம் வந்து என்ன ஒரு மோட்டிவ்ல நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு ஏன் செல்ஃப் டிஃபென்ஸ் அவசியம் அப்படிங்குறத அந்த படம் வலியுறுத்தும் ஏன்னா நீங்கள் இன்ட்ரோ பண்ணும்போதே சொன்னீங்க இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் கடத்தல் பாலியல் துன்புறுத்தல்கள் இது நிறையா இருக்குது இது முற்றிலுமே ஒழிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒவ்வொரு போலீஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியாது பட் இன்றைய காலகட்டத்தில் அவங்கவுங்களுக்கே செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்கள காப்பாற்றிக்க முடியும் ஸோ அதை இந்த படத்தில் ஃபுல்லாக சொல்லணும் அப்படிங்கிறது எங்கள் நோக்கம் ஸோ அதனால தான் ஒரிஜினலான மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே கொண்டு வந்து இந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம் சூப்பர் சார் அண்ட் ப்ரைம் நிறைய நல்ல படங்களில் நிறைய நல்ல நல்ல கேரக்டர்களில் வந்து உங்களை எங்களால் பார்க்க முடியுது அண்ட் இப்போ ரீசண்டாக வந்து விக்ரம் வேதாளா கூட ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தீங்க அண்ட் இந்த திரைப்படத்தில் உங்களுடைய கேரக்டரைசேஷன் என்ன எந்த அளவுக்கு உங்களுடைய கேரக்டர் மக்கள் மத்தியில் ரீச் ஆகி பேசப்படும் நினைக்கிறீங்க என்னோடய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து விவேக் சாரோட தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் அண்ட் விவேக் சாரோட ஃப்ரெண்டாக நான் இதில் வரேன் செகண்ட் ஆஃபில் தான் என்ட்ரின்னு நினைக்கிறேன் என்னோடய என்ட்ரி பட் ஃபுல்லாக வரும் செகண்ட் ஆஃபில் வந்து வர ஆரம்பிச்சேன்னா ஃபுல்லாக வரும் ஒரு இப்போ நான் என்னோடய கேரக்டரை சொல்லிட்டோம்னா கதையே ஃபுல்லாக வெளியில் வந்துடும் ஸோ அதனால் இது மெயின் திங் வந்து எனக்கு என்ன சொல்லணும்னா பசங்களை ஊக்குவிக்கிறதுக்காக நான் இதில் வந்து ஒரு பார்ட்டாக நான் செயல்பட்டேன் அவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே இல்லை இவங்களுக்கு வந்து உங்களுக்கு மெயினாக வந்து பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் இருக்கும் இந்த படத்தை வந்து சின்ன பசங்க பார்க்கும்போது நாளைக்கே என்ன இப்போ எப்படி ஒரு கிரிக்கெட் மேட்ச்சை பார்த்து குழந்தைங்க எப்படி மறுநாளே கிரிக்கெட் கோச்சிங் போவாங்களோ அந்த மாதிரி எல்லாேருக்குமே வரும் இப்போ சார் தற்காப்பு கலைன்றது இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப அவசியமான ஒன்று ஸோ அது இந்த படம் வலியுறுத்தும்னு நினைக்கிறேன் கணேஷ் சந்திரசேகர் நீங்கள் சொல்லுங்கள் இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவியா ஓகே அண்ட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது சார் மூலமாகவா இல்லை நீங்கள் ஏதாவது நிறைய ஆல்பம்ஸ் பண்ணி அண்ட் அது மூலமாக சார் வந்து உங்களை சூஸ் பண்ணாரா டாக்டர் விபி விஜய் அண்ணா தான் கூப்பிட்டு ஸோ எனக்கு அவர் ரொம்ப வருஷமாகவே தெரியும் உருவ பண்ண டைம்லேருந்து தெரியும் ஸோ வந்துட்டு உண்மையாக சொல்லணும் என்னோட டெமோ அவர் எதுவுமே கேட்டதே கிடையாது ஸ்டுடியோ பக்கம் இப்போ வரைக்கும் வரல அதான் உண்மை ஸோ வந்துட்டு என்னை நம்பி இந்த படத்தை சொன்னார் கண்டென்ட் சொல்லும் போது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன்னா எப்படி வேணால் படம் பண்ணலான்னு இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு எப்படி வேணுமோ அப்படி தான் நான் பண்ணுவேன் ஸோ அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காரு அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஒரு ஹார்ட்டி விசேஷம் அது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு லைன் ரோட்டில் ஒரு ரெண்டு பொண்ணுங்க நடந்து போகும்போது பசங்க மேலே கை வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் யோசிக்கக்கூடாது கை வச்சா திருப்பி பொண்ணுங்க திருப்பி நம்மளை அடிப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கணும் ஸோ இதை வந்து அவரோட ஸ்டைலில் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காரு ஸோ அதுதான் எழுமீன் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்குங்கிறத விட வந்துட்டு இப்போ சொன்ன மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு வந்துட்டு அவசியங்கிறத விட அத்தியாவசியமாக மாறிடுச்சு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கற்றுக்கணுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு சூப்பர் அண்ட் சார் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணி காமிச்சிங்க அண்ட் இது எப்படி நீங்கள் படத்தில் நடிச்சிருக்கீங்களா இல்லை வந்து சார் சொல்லி கொடுத்தது நீங்கள் செஞ்சீங்களா இல்லை உங்களுக்கு இருந்த ஒரு டேலண்ட்டே நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்களா எப்படி நீங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கீங்க என்னோட டேலண்ட்டும் ஆனால் சார் தான் சொல்லி கொடுத்தாரு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு எங்களோட டேலண்ட்டும் கலந்து அண்ட் விவேக் சார் கூட உங்களுக்கு வந்து காம்பினேஷன் சீன்ஸ்லாம் இருந்துச்சா ஆ உங்களுக்கு நிறைய அவர் கூட நடித்தது பற்றி சொல்லுங்கள் புதுசாக நடிக்கிறோம் அப்புறம் புது ஆக்டர் இவ்வளோ நாளாக இருக்கிறோம் அவர் கூட நடிக்கிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் நிறைய அவருடைய காமெடியெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் கூட நடிக்கும்பொழுது எந்தெந்த விஷயம்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்க அவரு வந்துட்டு நிறையா சொல்லி கொடுத்தாரு அப்புறம் ஷார்ட் அப்போ நிறைய ஜோக்ஸ் அப்படி பண்ணி கிவன் இந்த ஃபிலிமுக்கு எல்லா ஃபைவ் சீக்வென்சஸும் எதுவுமே பார்க்காம என்னோடய டேலண்ட் என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த எஃபர்ட் ஃபுல்லாக நான் அந்த மூவியில் போட்டிருக்கேன் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாகவே எஃபர்ட் போட்டு தான் பண்ணியிருக்கேன் ஸோ சார் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் ஆ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆக்சுவலி இப்போது என்னதான நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸாக இருந்தாலும் வந்து இப்போது சினிமா ஃபைட்டுன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துது முதல் வாட்டி அதை பற்றி சொல்லுறதுக்கு முதல் வாட்டி ஃபைட் பண்ணும்போது ஸ்டண்டர்ஸ்லாம் எல்லாரையும் அடித்து நாங்கள் அடித்து ரத்தம் வந்து அது அது ஒரு நடந்ததுலாம் போட்டு ஏதாவது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதையாசு நிறைய நியூஸ்லாம் நீங்கள் பார்த்து அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கன்டென்ட் சார் இது நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணால் என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாகவே ஒரு ஸ்டோரி லைன் யோசிச்சிட்டே தான் இருந்தேன் நான் அப்போ என் பையனோட நிறையா பாக்ஸிங் நடக்கிற இடத்துக்கெல்லாம் போவேன் நான் ஸோ அங்கே போகும்போது அதில் சில நிறையா பாலிடிக்ஸ் எல்லாம் கூட நாங்கள் கண்கூட பார்க்க இருந்தது ஸோ அதை ஃபஸ்ட்டு லைனாக எடுக்க ஆரம்பிச்சுக்கப்புறம் இந்த டெய்லியும் பேப்பர்ஸு டிவியில் வர நியூஸ் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த டெல்லியோட நிர்பயா விஷயம் ரொம்ப பாதிச்சுது அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிருக்கலாமே ஏன் நம்ம இவ்வளோ எல்லாமே என்னென்னமோ படிக்க சொல்கிறோம் எம்பிஏ படி எம்பிபிஎஸ் படி இன்ஜினியரிங் படிங்கிறோம் இதை கூட ஏன் நம்ம ஒரு கல்வியாக சொல்லித்தரக்கூடாது அப்படின்னு ரொம்ப யோசிச்சோம் ரொம்ப பாதிச்ச அந்த விஷயம் ஸோ அதை வச்சு இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லைன் எழுதணும் ஸ்போர்ட்ஸில் ஆரம்பித்து செல்ஃப் டிஃபென்ஸில் இண்ட் ஆகிற மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் நம்ம எதாவது ஒரு படம் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு சீன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு சீக்வன்ஸ்லேயோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிறைய விஷயங்களை இப்போ நம்ம வந்து டெய்லி அப்டேட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்துக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறீங்க இல்லை அதான் நான் ஒவ்வொரு பேசும்போதுலாம் தற்காப்பு ஒரு ஒருத்தருக்கு அவசியம் சொல்கிறதே அதுதான் இன்றைக்கி நீங்கள் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே அப்டேட்ஸ் பார்த்தீங்கனாலே பயமாக இருக்குது சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எஸ்பெஷலி குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறதுன்றது வந்து இப்போது ஆணாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் ஈக்குவலி தேர் அஃபெக்டட் ஸோ நம்ம வந்து சார் சொன்ன மாதிரி குட் அது பேட் அது நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி அதோடு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயமும் ஒவ்வொரு குழந்தையும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இப்போ போது இது ரொம்ப அவசியமாக எனக்கு இன்றைக்கி தோணுது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஃப்யூச்சரில் எல்லா குழந்தைங்களும் எப்படி நீங்கள் எப்போ ஒரு கிரிக்கெட் ஒரு டென்னிஸ் எல்லாம் விடுறீங்களோ இதையும் அடிஷ்னலாக சேர்த்து சொல்லி கொடுத்தீங்கன்னா சார் சொல்கிற மாதிரி கான்சன்ட்ரேஷன் நம்ம மெடிடேஷன் பண்ணணுன்னா சொல்கிறோம் ஸோ குழந்தைங்களுக்கு இது வந்து கல்வியிலையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அனிருத் வந்து இந்த திரைப்படத்தில் இருக்காரு அண்ட் அந்த ஒரு மூமெண்ட் எப்படி நடந்துச்சு யா அனிருத் மட்டும் இல்லை அனிருத் தனுஷ் அண்ட் பி ஸோ மூணு பெரிய சிங்கர்ஸ் ஸோ பாடியிருக்காங்க ஸோ அனிருத் வந்துட்டு இந்த சாங் வந்து ஆக்சுவலி பிளானில் இல்லை ஸோ மொத்தமாக மூணு சாங் தான் படத்தில் இருந்துச்சு லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து டேரக்டர் சொன்னார் ஒரு சாங் தீம் சாங் வைக்கலாம் டைட்டில் ட்ராக் வேணும்ட்டு ஸோ அப்போ வந்துட்டு விவேக் சார் லிரிக்கல் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணோம் விவேக் சாரை சொன்ன உடனே வித்தின் தி நைட் மு முடிச்சுட்டு மார்னிங் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாரு லிரிக் வந்துச்சு கணேஷ் நீ தான் சாங்கை முடிக்கணும் அப்படின்ட்டு சாங் அவுட்லைன் இமீடியட்டாக முடிச்சிட்டோம் ஸோ யார் பாடினா பெட்டராக இருக்கும்னு தோணும்போது எல்லோருமே சேர்ந்து டிசைட் பண்ணது ஓகே அனிருத்தா இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு டோட்டல் கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பாக விவேக் சார் தான் சொல்லியாகணும் ஸோ அவர்தான் அப்ரோச் பண்ணி அவர் தான் பேசினார் ஸோ அனிருத் ஹோஸ் லைக் வெரி வெரி ஹாப்பி கேட்டவொடனே கண்டிப்பாக பாடி கொடுக்குறேன் ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக என்னோடய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு போனால் இமீடியட்டாக ரெக்கார்டிங் வர சொல்லியிருந்தாரு ஸோ பாடனும் அண்ட் ஹீ என்ஜாய் தி சாங் இம்பார்ட்டன்ட் லைக் நல்லா ரெஸ்பான்ஸ் வந்து நிறைய வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு இளைஞர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஏதாவது ஒரு விஷயத்துல எதாவது ஒரு அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஸோ அதனால இவரை வந்து இந்த படத்துக்கு இருந்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்களா இல்ல விவேக் சார் இந்த படம் எதனால பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க நீங்க ஹீரோங்கிறத தாண்டி இந்த படத்தில் ஒரு மென்டர் ஒரு ஒரு அஞ்சு குழந்தைங்களோட அவர் டிராவல் பண்ற கேரக்டர் தான் ஸோ ஒரு பெரிய ஹீரோயிசம்லாம் அதில் பண்ண முடியாது பண்ணுற வேலையும் இல்லை ஸோ ஒரு சட்டிலான ஒரு கேரக்டர் ஸோ சார் அதுக்கு விவேக் சார் கரெக்டாக இருப்பார்னு சொல்லிட்டு அவரை சூஸ் பண்ணோம் அண்ட் பிரேம் சார் நீங்கள் சார் நீங்கள் குழந்தைங்க கூட வந்து எனக்கு கிளைமேக்ஸில் மட்டும்தான் எனக்கு வந்து காம்பினேஷன் சீன் இருந்தது பெருசா எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க உங்க கூட யார் காம்பினேஷன்ஸ்லாம் இருந்தது சார் அதான் விவேக் சரோட வரும் கம்ப்ளீட்டாக வரும் அப்புறம் நான் தனியாக வருது தனியாக இருக்கு அண்ட் இந்த வடத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லுங்க சார் கேமரா வந்து கோபி ஜெகதீஸ்வரன் பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படம் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணார் இன்னொன்று ஸ்பீடு ஆ எக்ஸாக்ட்லி ஸ்பீடு ஸ்பீடு தேர்ட்டி செவன் டேஸில் இந்த படத்தை நாங்கள் ஷூட் முடித்தோம் இதில் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் மட்டும் இருபத்தி ரெண்டு நாள் பண்ணியிருக்கோம் அப்போ டாக்கி போர்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டேஸ் தான் எனக்கும் ரெஸ்ட் இருக்காது ஆர்டிஸ்ட்டுக்கும் ரெஸ்ட் விட மாட்டோம் ஸோ கேமராமேன் செம்மா ஸ்பீடு அப்படியே லைட் ரெடி பண்ணிட்டு சார் ரெடி சார் அப்படின்றார் அந்த சீன் முடிச்சிட்டோம் ஒரு லேக்ஸாக தண்ணி குடிக்கலன்னா சார் அடுத்த சீன் ரெடி சார் அப்படின் ஸோ அவ்வளோ நல்லா ஸ்பீடு கோஆப்ரேஷன் இதோட ஸ்டண்ட் மாஸ்டர் மிராக்கிள் மைக்கேல் ராஜ் இப்போ ஒரு பேராண்மை டிக் 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 எல்லாமே அவர் தான் பண்ணார் நான் ஃபஸ்ட்டு சார் மாஸ்டர் பசங்களை வச்சு ஒரு ஸ்டண்ட் அப்படின்னேன் ஆ பண்ணிடலாம் என்ன ப பல்டி அந்த மாதிரி தானே அப்படிலாம் இல்லை மாஸ்டர் ரியலாக பசங்க வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணணும் அப்படின்னா பயங்கரமாக ஃபைட்டா கதை சொல்லுங்க அப்படின்னாரு ஃபுல் கதையும் சொன்னேன் சூப்பராக பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து ஸ்கெச் போட்டார் கடைசி ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு நாள் ஷூட் கடைசி டே ஷூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ ஹார்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க பசங்க ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் நிறைய இடங்களுக்கு வந்து அவங்க போகிறதுக்கே யோசிக்கிறாங்க இந்த இடங்களுக்கு போனால் இப்படி ஒரு ப்ராப்ளம் வருமோ இந்த ப்ராப்ளம் நமக்கு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்ல வரீங்க எப்படி வந்து அவங்களையே அவங்க பாதுகாத்துக்கலாம்னு நீங்கள் சொல்வீங்க இப்போது வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் படி பெண்கள் மேலே கை வைக்கிறது கண்டிப்பாக எல்லாருமே பயப்படணும் இப்போது சார் சொன்ன மாதிரி அப்போ வந்து குட் ஹேபிட்ஸ் பேட் ஹேபிட்ஸ் அதே மாதிரி இப்போது வந்து குட் டச் பேட் டச் சொல்லி தருங்க சொல்லி தந்துட்டுருக்காங்க ஸோ இப்போ அது அவ்வளோவா தேவைப்படாது ஏன்னா தொட்டாலே அடிக்கணும் எதுக்கு அன்னெசரியாக தொடணும் இப்போ குட் டச் பேட் டச்ல வேலைக்கு ஆகாது நீ ஓகே சோ எல்லா गर्ल्सமே வந்து கண்டிப்பா மார்ஷல் ஆர்ட் கத்துக்கணும் गर्ल्सக்குன்ன இல்ல சின்ன பசங்க எல்லாரும் கத்துக்கணும் அது கூட இல்ல எல்லாரும் கத்துக்கணும் பெரியவங்க சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கத்துக்கணும் அது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் இருக்கணும் இல்லையா அவங்களுக்கு ஒரு சின்ன டெமோ இப்ப காமிக்க முடியுமா நீங்க எப்படி வந்து அவங்களை அவங்களே பாதுகாத்துக்கலாம் அப்படினு

இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் நடக்கும்போது இதே மாதிரி தான் பண்ணோண்டேமோ ஸோ எப்பவுமே நானும் இவனும் தான் இவ்வளவு வச்சு பண்ணுவோம் டெமோ ஸோ எப்போவுமே இவ்வளோ தான் எல்லாத்தையும் அடிப்பான் ஸோ இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த சிலம்பம்ன்ற அந்த கலை வந்து இப்போ நம்ம தமிழர்களுக்கான ஒரு ஒரு பெரிய உரிதான ஒரு கலை இது வந்து இப்போது ரெக்கக்னேஷன்றது ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது இப்போ சிலம்பம்ன்றதுலாம் முன்னாடி அந்த காலத்து படங்கள் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சார் வந்து பயங்கரமாக சுற்றுவாங்க அதெல்லாம் ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அடுத்து வர ஜென்ரேஷன் எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது இந்த சிலம்பம்ன்றது பொதுவாக கற்றுக்கிறது இப்போ கராட்டே கூட எல்லோரும் கற்றுக்குறாங்க குங்ஃபு கற்றுக்குறாங்க சிலம்பம் வந்து யாருமே அவ்வளோவா அது சிலம்பமாக அப்படின்னு விட்டுடுறாங்க பட் த மோஸ்ட் பெஸ்ட் அண்ட் என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு கலை வந்து சிலம்பம் அது வந்து அதுவும் இங்கே பண்ணுறது வந்து சான்ஸே இல்லை நான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி கற்றுக்கிட்டேன் அப்புறம் இது நமக்கு வராது அப்படின்னு வச்சுட்டேன் ரொம்ப அழகாக இவ்வளோ நேரம் இன்டர்வியூ நீங்கள் கொடுத்தீங்க அண்ட் எந்த விஷயத்த நம்ம வந்து மக்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சி நீங்கள் ஒரு திரைப்படம் எடுத்தீங்களோ அந்த திரைப்படம் இன்றைக்கி இந்த இடத்துல இவங்க காமிச்ச டெமோலேயே வந்து அது ரொம்ப அழகாக எங்களுக்கு புரிஞ்சிருக்கு அண்ட் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும்னு சொல்லி கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ